Hello friends, welcome to Creative Ari Works. If you have a blouse, you can see the முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கணும். அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீடைலா நான் சொல்ல போறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பாருங்க. அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்க வர்க் வந்து பண்றீங்கனா கரெக்டா இருக்கும். மெயினா முக்கியமான பாயிண்ட் நம்பர் 1 நீங்க வந்து உங்களோட பிரைடல் பிளவுஸ்ல ஆரி வர்க் பண்ண போறீங்க. ஈவன் தோ இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரா இருந்தா கூடவே டெய்லர் சாய்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஆரி வர்க் பண்றவங்க சாய்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதுக்கு எந்த கலர் நல்லா இருக்கும் அவங்களே ஒரு சஜஷன் கேட்டு சாரிக்கு மேட்ச் பண்ணி நீங்களே வாங்குங்க. சாரி வந்து வெச்சு வாங்குங்க. இல்ல அவங்களே தான் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஏன்னா கலர் காம்பினேஷன் சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல சாரியையே அவங்க கிட்ட காட்டி நேரடியா அவங்கள வச்சே வந்து கிளாத் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் அந்த கலர் காம்பினேஷன் வந்து சில இடத்துல வந்து சில பேர் என்கிட்ட ரிவ்யூஸ் வந்து சொல்லும் போது நான் வந்து அவங்க சொல்லும் போது வந்து இந்த ரெட் நினைச்சேன், பட் இந்த ரெட் வந்து பண்ணும்போது எனக்கு என்னமோ அது அவ்வளவு நல்லா இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்றதை கேட்டிருக்கேன். சோ நீங்க சாரிய வச்சு அந்த அதுக்கு கான்ட்ராஸ்டாவோ இல்ல சாரி கலரை மேட்ச் பண்ணியோ பிளவுஸ் வந்து கிளாத் வந்து எடுங்க. செகண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கோட டிசைன் வந்து காட்டுறாங்க. சோ நெக் வந்து நீங்க பாக்குறீங்க, ஓகே நல்லா இருக்கு இந்த டிசைன் பண்ணிருங்க அப்படின்னு முட்டையா கொடுத்துட்டு போகாதீங்க. ஹேண்ட் எப்படி இருக்கும் அந்த ஃபுல் டிசைன் பாருங்க. என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து பாத்துருந்தாங்க, அது எப்படின்னா நெக்கோட ஒர்க் வந்து முடிஞ்சிருந்தது, பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகா வந்து வந்திருந்தது. ஆனா அவங்க வந்து ஹேண்ட் டிசைன் வந்து பார்க்கல. ஹேண்ட்ல வந்து சும்மா ஒரு சுகர் பீட்ல ஒரு லைன் மட்டும் கொடுத்து இவ்வளவுதான் ஹேண்ட் டிசைன். இப்போ ஃபுல் ஒர்க்குமே நெக்ல தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஹேண்டுக்கு வந்து தனியா திரும்ப போய் ஒர்க் பண்ணி கொடுத்தாலாம் வாங்க முடியாது, ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ எப்பவுமே ஆரி ஒர்க் டிசைன் செலக்ட் பண்ணும்போது நெக்கு, ஹேண்டு, ஃப்ரண்ட் நெக் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த டிசைன் நமக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க. பாயிண்ட் நம்பர் 3, நீங்க வந்து உங்களோட பிளவுஸ் வந்து பண்ணிட்டீங்க, மேரேஜ் வந்து கிட்ட வந்து வரும்போது பண்ணிடுறீங்க, அப்போ வந்து போடுறீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஒரு 1 month பிஃபோர் வந்து பண்ணிட்டு மேரேஜ் அப்போ ஒல்லியாவோ குண்டாவோ ஆகுறதுக்கு சின்ன வந்து கேப் வந்து விடுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டா வந்து விட்டுருக்காங்களா அப்படிங்கறத வந்து சொல்லிடுங்க முன்னாடியே. ஒரு சின்ன கேப் வந்து விடுங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு மேரேஜ் 1 month நான் வந்து ஒல்லி ஆயிடுவேன், ஒரு 1 inch அப்ப கை லூஸா இருக்கும். ஸோ நிறைய நீங்க கல்யாண பிளவுசஸ் வந்து பாத்துருப்பீங்க, கை அப்போதைக்கு வந்து லைட்டா ஒரு லூஸ் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஆரி ஒர்க் பிளவுஸே மெயினா உங்க மேரேஜுக்கு தான் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்றது வந்து ரொம்ப டிலேயா இருக்கும். மேரேஜ் பிளவுஸ் வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து போடவே மாட்டோம். ஸோ அன்னைக்கு போடுற பிளவுஸ் எல்லாமே கச்சிதமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4, இப்போ ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி வாங்கி போட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சும்மா ஒரு லிக்விட் வாஷ்ல வந்து போட்டு வாஷ் பண்ணிட்டு அதை வந்து தனியா ஒரு எல்லா ட்ரெஸ்ஸோடையும் வைக்காம, ஏன்னா அது கோல்டன் கலர் பீட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் கோல்ட்லாம் கிடையாது, அது வந்து கோல்ட் பாலிஷ்டு தான். ஏன்னா அவங்க வந்து ஹை குவாலிட்டியில அவங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து நல்லா பாலிஷ் பண்ண பீட்ஸ் வந்து போட்டிருந்தா கூடவே அதோட கலர் வந்து ஃபேட் ஆகும். இன்னொன்று அதோட கலர் வந்து பக்கத்துல இருக்க கிளாத் நீங்க மடிச்சு வச்சுட்டு ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு நீங்க எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர்லாம் உங்களோட கிளாத்லயே வந்து ஒட்டுற மாதிரிலாம் ஆயிடும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளவுஸை வந்து நார்மலா ரெண்டா மட்டும் மடிச்சு ஒரு சின்ன நியூஸ் பேப்பர்ல போட்டு சுத்தி நீங்க வந்து உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு கீழே வச்சிருங்க, எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த பிளவுஸோட கலர் வந்து ஃபேட் ஆகாம, அந்த கோல்டன் பீட்ஸ் கலர் எல்லாம் ஃபேட் ஆகாம அது அப்படியே இருக்கும். ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு வச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட், இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்னு அந்த பிளவுஸை வந்து நீங்க மற்ற பிளவுஸோடயே நீங்க வச்சுட்டு இழுக்கும் போது அது வந்து அந்த நூல் ஏதாவது சில நேரத்துல அந்த நூல் வந்து அருங்குறது, சின்ன சின்ன பீட்ஸ் வந்து நீங்க வந்து தொங்குற மாதிரி இருக்க டிசைன்லாம் வச்சிருந்தீங்க, புடிச்சு இழுத்தீங்கன்னா அதெல்லாம் அறுத்துரும், நூல் தானே. ஸோ அந்த மாதிரி எல்லா பிளவுஸோடையும் வச்சு பிடிச்சி இழுத்து அறுத்துறாதீங்க. அது வந்து எப்பவுமே ஆரி ஒர்க் பிளவுஸ்னாலே கொஞ்சம் செப்பரேட்டா அதை கொஞ்சம் பாதுகாப்பா வைங்க. பட்டுப்புடவை எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்றோமோ அந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸையும் நீங்க சேஃப்கார்ட் பண்ணி வச்சாதான் அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, ஆரி ஒர்க் வந்து ஒரு டிசைன் வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க, நிறைய டிசைன்ஸ் பார்த்து அதுல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணி நீங்க கொடுக்கறது ஒன்னு. ரெண்டாவது யூனிக்கா ஒரு டிசைன் இருக்கணும், அது வந்து உங்களோட பிளவுஸ்ல மட்டும் பர்டிகுலரா இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் நீங்க பண்ண போறீங்க, அந்த டிசைன் வந்து இது வரைக்கும் இல்லாத என் சாரியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லி பண்ணும்போது அவங்க கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லுங்க, உங்களுக்கு ஆரி ஒர்க் பத்தி எந்த பேஸ் ஐடியாவுமே இல்லாம இருந்தா கூடவே சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டாம், எனக்கு ஸ்டோன் ஒர்க் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது, கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்க மாதிரியான ஒர்க் பண்ணுங்க, அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் பிரைடோட அம்மாவுக்கு பண்ணும்போது ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணும்போது த்ரெட் ஒர்க் வந்து நிறைய வச்சு பண்ணுவாங்க, ஆனா சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியா அவங்களுக்கே வந்து விருப்பம் இருக்கும் ட்ரெண்டியா பண்ணணும் அந்த மாதிரி, இவங்க ஏஜ்டுங்கிறனால வந்து
த்ரெட் ஒர்க் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், நிறைய பீட்ஸ் ஒர்க் வந்து இருக்கணும், நிறைய வந்து தொங்குற மாதிரி இருக்க டிசைன் இருக்கணும், எனக்கு வந்து ஒரு ஃபிகரேட்டிவ்ஸ் மாதிரி ஆரி ஒர்க்ல பண்ணணும், அந்த மாதிரிலாம் நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிற உங்களோட ஐடியாவை ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அதை பேஸ் பண்ணி இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த ஒர்க்கை இவங்க கேட்டிருக்காங்க, இதை இப்படி பண்ணனா நல்லா இருக்குங்கிற ஐடியா வந்து அவங்க வந்து உங்களுக்கே சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி தோணுதுங்கிறத வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து பண்ணி வாங்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.